இந்த பாலமலை ரங்கநாதர் கோவில்ல புரட்டாசி மாசம் சனிக்கிழமை மிகப்பெரிய ஒரு திருவிழாவா நடக்கும். அடர்ந்த காட்டுக்குள்ள மலை உச்சியில அமர்ந்திருக்கிற பாலமலை ரங்கநாதர் சுவாமியை தான் நம்ம பார்க்க போறோம். இங்க பல சித்தர்களின் ஜீவ சமாதியும் இருக்கு. நோய்களையும் தோஷங்களையும் மந்திர நீரால் தீர்க்கும் பத்ம தீர்த்தம் இருக்கு. நாம இந்த பாலமலைக்கு ஒரு 35 பேர் கேங்கோட நம்ம தான் போக போறோம். வாங்க பாக்கலாம் எப்படி இருக்கு. ஒரு ஆபத்தான மலைப்பகுதியில் மலை உச்சியில் இருக்கிற மேல்முடி ரங்கநாதர் சுவாமியும் மேல்முடி கைலாசா சிவன் டெம்பிளையும் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தர போய் பாருங்க. இந்த பாலமலை ரங்கநாதர் சுவாமிக்கு நீங்க எப்படி வருதுன்னா, எங்க இருந்தாலும் கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருங்க. இந்த கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பாலமலை கோவிலுக்கு துருவா பஸ் இருக்கு, ஒரு மினி பஸ் மாதிரி. அந்த பஸ்ஸும் இல்லாம டைம்ல மேட்டுப்பாளையம் ஊட்டி போற ரூட்ல வந்து பெரிய நாயக்கப்பாளையம்னு ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கு. அங்கிருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தான் இந்த பாலமலை ரங்கநாதர் கோவில் தான் இருக்கு. நீங்க இந்த பாலமலை ரங்கநாதர் கோவிலுக்கு போகும்போது நம்ம இங்க யானை, கரடி, போட்ஸ், அனிமல்ஸ்ல நிறைய இருக்கு, நடமாடும். ஆனா நீங்க பார்த்து டிரைவ் பண்ணணும். பஸ்ஸில் போகும்போது சேஃப் தான். பஸ் வந்து குட்டியான பஸ் தான் இருக்கும். நிறையா கொண்ட ஊசிகள்லாம் இருக்கும் இதில். வளைவு செம்மையான கொண்ட ஊசி. அப்படியே மேலே ஏறதே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம இதில் பார்த்துருங்களே கொல்லிமலை, ஏற்காடு, அதோட டேஞ்சரான ஒரு பிளேஸில் தான் ஏறுற மாதிரி இருக்கும். ஆனால் 4 கிலோமீட்டர் தான். இப்போ பார்க்குறங்க பார்த்தீங்களா, அங்கே மிகப்பெரிய ஹில்ஸ். அங்கே தான் இது இருக்குது. மேல்முடி ரங்கநாதர் சுவாமியும் மேல்முடி கைலாசநாதரையும் அது மேலே தான் இருக்குது. இந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தால் அந்த வீடியோவில் போய் பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பாலமலை, இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர்லேருந்து பாலமலை போகிறோம். பாலமலையில் தான் இங்கே வந்து எப்போ வந்து யானை, சிறுத்தை, பல விலங்குகள்லாம் இருக்காமா இங்கே இதுக்குள்ளே. அனிமல்ஸ்லாம், டேஞ்சரான அனிமல்ஸ் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்க்க முடியுமான்ட்டு நம்ம எதிர்பார்க்குறோம். சரி, இங்கே பாருங்கள், இங்கே ரோடு கிராஸ் பண்ணுறது ரொம்ப டேஞ்சரானது. நீங்கள் பைக்கு காரில் ட்ரைவ் பண்ணிங்கன்னா எல்போட இருந்தால் பார்த்து வாங்க. ரொம்ப டேஞ்சரான ஒரு பிளேஸ், சரிங்களா? அதை பார்த்துட்டு இப்போ அவ்வளோதான் நம்ம பக்கம் வந்துட்டோம். அந்த சூரிய ஒளி நம்மளுக்கு எப்படி அப்படி அழகாக பிரைட்டாக இருக்குல்ல. நம்ம வந்துட்டு இப்போ எவ்வளோ டைம்னா ஒரு 9 மணி ஆகுது. இதுதான் அந்த பாரு, வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அந்த கேட்டு, பாலமலை ரங்கநாத சுவாமியோட கேட்டுக்கு தான் உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம். வெற்றிகரமாக ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஒரு 35 பேர் கேங்கோட இந்த ட்ரிப்பை வந்து நம்ம தொடங்குகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து இந்த பெருமாள் சாமி தான். இந்த பெருமாள் சாமியை ஏன் பார்க்குறோம்னா, இந்த கோயிலை பார்த்துட்டு இதுக்கு மேலே மேல்முடி ரங்கநாதரும் மேல்முடி கைலாசநாதரன் இருக்குது. இது வந்து சனிக்கிழமை மட்டும்தான் அந்த கோயிலுக்கு வந்து அலோட் பண்ணுவாங்க. அவ்வளோ ஃபேமஸானது, அவ்வளோ டேஞ்சரான ஒரு பகுதி. இப்போ இந்த கோவில் என்ன விசேஷம்னா, சனிக்கிழமை புரட்டாசி மாதம் திருவிழாவுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். முதல் முதலாக இந்த பாலமலை ரங்கநாதர் கோவிலுக்கு நான் வந்து வந்திருக்கோம். இப்போ வந்து நம்ம பஸ்ஸில் வந்துகிட்டே இருக்குமா, இங்கே வந்து நிறைய வீடுகள்லாம் இருக்குது. நிறைய வந்து இங்கே பழங்குடியினர் மக்கள் வந்து 7 கிராமம் இருக்காங்க. சுற்றி வட்டத்தில் இந்த கோயிலை சுற்றி ஒரு 7 கிராமம் இருக்குது. அவங்களோட குலதெய்வமாக வந்து இதை வச்சு கும்பிட்டுருக்காங்க அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும். நம்ம வந்து கவர்மெண்ட் பஸ், குட்டி பஸ் தான் இருக்குது. வாங்க பார்க்கலாம் அந்த ரங்கநாதர் கோவில் எப்படி இருக்குது. பாலமலை ரங்கநாதர் திருக்கோவில் பார்க்குற மாத்தீங்களா, எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு கோவில். அது பக்கத்துலேயே முன்னாடி இருக்கிற ஒரு கொடிகம்பம். இந்த கொடிகம்பம் அந்த காலத்தில் இருந்த கொடிகம்பம், பழைய கொடிகம்பம் தான். உள்ளே வந்து மிகப்பெரிய கொடிகம்பம் எல்லாமே இருக்குது. வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம பஸ்ஸில் வந்து தொங்கிட்டே வரும்போது வந்து தலை முடி கலைஞ்சிருச்சு, அப்படியே நம்ம பார்த்துட்ருக்கோமா. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாலமலை ரங்கநாதர் கோவிலுக்கு உள்ளே தான் நம்ம போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு, சரிங்களா? வாங்க நம்ம கூட சேர்ந்து இந்த கோவிலுக்குள்ளே நீங்களும் நுழைஞ்சி எப்படி இருக்குன்ட்டு சுற்றி பாருங்கள். நீங்கள் இந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமை வந்தீங்கன்னா பிரம்மாண்டமான ஒரு ஃபெஸ்டிவலாம், சரிங்களா? எல்லா பெருமாள் கோவில்லையும் நடக்கும். ஆனால் இங்கே வந்து ஒரு ஸ்பெஷல்னா, இங்கே வந்து நிறையா ஃபெஸ்டிவல் நடக்குமா, இங்கே வந்து நிறைய ஜீவசமாதி இருக்குது. 4-5 பேரோட ஜீவசமாதி இருக்குது. காளிதாஸ், கிருஷ்ணநாதர், தும்பிக்கைநாதர், எல்லாரோட ஜீவசமாதியும் இங்கே இருக்குது. அது இல்லாமல் பாலமலையை ரங்கநாதர் கோவிலில் வந்து திருவிழா எப்பப்போ நடக்குன்னா, சித்திரை பௌர்ணமி, கிருஷ்ண ஜெயந்தி, வைகுண்ட ஏகாதசி, புரட்டாசி சனிக்கிழமை, ஆழ்வார் உற்சகம், மார்கழி உற்சகம் என்று பல திருவிழா வந்து இங்கே நடக்குமா, பிரம்மாண்டமான. அதுவும் இங்கே 365 நாளும் சாப்பாடு போடுவாங்களாம். பாயாசம், சோறு, குழம்பு, இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாமி உள்ளே பாருங்க, எவ்வளோ பேர் லைனில் நினச்சிருக்காங்க பார்த்தீங்களா, உள்ளே வந்து பெருமாளை பார்க்குறதுக்கோசரம். இந்த பெருமாள் வந்து சுயம்பாக உருவாகியிருக்காரு அப்படின்ட்டு இங்கே சொல்லியிருக்காங்க எல்லோரும். அதை வந்து நம்ம பார்க்குறதுக்கு வந்து லேட் ஆகிருன்ட்டு நம்ம இந்த பாலமலையை முடிச்சுட்டு அடுத்து வேறு கோயிலுக்கலாம். இங்கே பாருங்கள், அங்கே நிறையா ராமானுஜம் அவரெல்லாம் இங்கே வந்து இங்கே தவம் பண்ணியிருக்காரு. உள்ளே வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து சுற்றி பார்க்கும்போது விநாயகர். இங்கே வந்து மூணு இது இருக்கும், கோபுரம் இருக்கும் பார்த்தீங்களா. நம்ம எல்லா கோவிலும் ஒவ்வொரு கோபுரம் தான் இருக்கும், இங்கே வந்து 3 கோபுரம் இருக்குது. அது இந்த கோயிலோட சிறப்பு. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து கணபதி. கணபதி வந்து அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து அந்த கல்வெட்டுலாம் கல் இருக்குல்ல பார்த்தீங்களா, இல்லை பழைய கல்வெட்டு, உள்ள பல சன்னதிகள் இருக்குது.
உள்ளே நம்ம சுற்றி பார்க்கும்போது வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே ஒரு மரம் இருக்குது, இந்த மரம் பேர் என்னன்னு தெரியல. இங்கே நம்ம வேண்டுதல் எதுனா நினச்சிங்கன்னா எல்லாமே நடக்குமா. இந்த கோவிலில் வந்து காளிதாசோட ஜீவசமாதி இருக்குது, காளியண்ணன் சுவாமி அவரோட ஜீவசமாதி இருக்குது. கிருஷ்ணநாதர் கிருஷ்ணதாஸ் அப்படின்ட்டு அவர் ஒரு 15 வருஷமாக இங்கே தவம் கிடந்தார். இதுதான் அந்த காளிதாஸோட ஜீவசமாதி. ஜீவசமாதி பார்க்குறோம்ல, ஜீவசமாதி பார்த்துட்டு உள்ளே வந்து நிறையா சன்னதி. இங்கே பாருங்கள், மேலே இருக்கிற ராமானுஜம் அவரோட சன்னதி, அவரோட பிளேஸ் இருக்குது. அவர் இங்கே சித்தராக இருந்திருக்காரு. இங்கே பார்க்குறங்க பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு கொடி கம்பம். வா, சூப்பராக இருக்குது. இது ஃபுல்லாக நம்ம சுற்றி பார்த்துட்டோம். இதில் என்ன, இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோமா. அடுத்து வந்து சாப்பிட்ற டைம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இன்னும் வந்துகிட்டே இருக்காங்களாம். 350 நாள் எவ்வளோ பேர் வந்தாலும் சாப்பாடு செஞ்சு போட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த ஒரு அறைக்கட்டளை இங்கே வந்து ஒரு இந்த கோவில் நிர்வாகம்லாம் பார்த்துக்குது. அவங்களுக்கு மிக்க நன்றி. சாப்பாடெலாம் தரமாக இருந்துச்சு. பொங்கல், அதுக்கப்புறம் உப்புமா, சாம்பார், சட்னி, இது எல்லாமே பார்த்தோம். இங்கே ஒரு அரச மரத்து கடையில் ஒரு விநாயகர் பார்த்தியா. நம்ம முதல் கடவுளாக எதுக்கு போனாலும் ஃபஸ்ட்டு நம்ம விநாயகர் தான் வேண்டணும். இது பார்த்துட்டு அடுத்து நம்ம போகிறது வந்து இவ்வளோ கீழே வந்து தெப்பகுளம் இருக்கான். இங்கே பத்ம தீர்த்தம், சக்கர தீர்த்தம், 2 தீர்த்தம் இருக்குது. இங்கே அதுவும் இல்லாமல் ஒருத்தரோட ஜீவசமாதி இருக்குது இங்கே தெப்பக்குளம். இங்கே ஒரு அம்மன் சிலை இருக்குது. ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து நம்ம அம்மன் சிலையை தான் நம்ம பார்க்குறோம். இந்த பாலமலை அரங்கநாதர் கோவிலுக்கு வந்தீங்கன்னா யாரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பிளேஸ் வந்து இந்த அம்மன் சிலையும் தெப்பக்குளமும் இருக்குது. அந்த தெப்பக்குளத்தை நீங்கள் தண்ணி எடுத்து குடிச்சிங்கன்னா உங்களுக்கு நோய் நொடி தீருன்ட்டு பல பேரில் நம்பப்படுகிறது. உள்ளக்கிற அம்மன் சாமியை நம்ம வந்து வேண்டிக்கிறோமா. நல்லபடியாக நம்ம வந்து இந்த ட்ரிப்பை வந்து தொடங்கி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோம். இங்கே இந்த கோயிலிருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர், ஒரு 10 நிமிஷம் நான் நடந்து போனால் ஒரு பள்ளமாக இருக்கும். அந்த பள்ளத்தில் நடந்து போனால் ஒரு தெப்பக்குளம் இருக்கும், மிகப்பெரிய தெப்பக்குளம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறி, இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்கோம் பார்த்தீங்களா, ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே தான் நம்ம போனோம். உள்ளே ட்ரெக்கிங் பண்ணி ட்ரெக்கிங் வந்து சூப்பராக இருக்கும். உள்ளே நம்ம குளிர்ச்சியான ஒரு பிளேஸுக்கு தான் போக போகிறோம் அப்படின்ட்டு ஒரு நல்லா இருக்குது. நம்ம கூட பாரு ஒரு 35 பேர் இந்த ட்ரெக்கிங் உள்ளே பண்ணிகிட்ருக்கோம். இந்த கோயில் எப்போலாம் ஓப்பன் பண்ணுவாங்கன்னா காலை 5 மணிலிருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. இங்கே பாரு நம்ம கூட ஒரு பட்டாமூச்சி நம்ம கை மேலே வந்து உக்காந்துருக்கு. சூப்பராக இருக்கா, பறந்து போச்சு. அடுத்து பறந்து போயிட்டு ஒரு செடி மேலே அந்த அப்படியே டான்ஸ் போகிற மாதிரி ஆடிட்டே இருக்குது. அதெல்லாம் வீடியோ. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த தெப்பக்குளம். தெப்பக்குளம்னா இங்கே வந்து பத்ம தீர்த்தம்னு சொல்லுவாங்களா. அந்த காலத்தை பத்ம தீர்த்தம் எதுக்குன்னா நோய் தோஷங்கள் மந்திர நீர்னு சொல்லுவாங்களா. இங்கே இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு வந்து தீர்க்கும். ஒரு மனிதனுக்கூட உடம்புல இருக்கிற நோய் தோஷங்கள் இது எல்லாமே தீர்க்கும்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நம்ம குளிக்கலாம். குளிச்சுட்டு போயிட்டு நம்ம பெருமாளை பார்த்தோங்கன்னா நம்ம நினச்ச காரியம் அப்படியே நடக்குன்ட்டு பல பேரால் நம்பப்படுகிறது. இங்கே வந்து நம்ம குளிக்க முடியாமல் இந்த தண்ணியை வந்து நம்ம குடிச்சிட்டு அந்த தண்ணி எடுத்து நம்ம தலைமையெல்லாம் போட்டுட்டு இந்த பயணங்களை அப்படியே நம்ம தொடங்கலாம். இங்கே வந்து இங்கே ஃபிஷ்ஷு உள்ளே அதிகமாக இருக்குது. நம்ம காசு கொடுத்து அந்த ஃபிஷ்ஷெல்லாம் நம்ம காலை கடிக்கிற மாதிரிலாம் வச்சுருப்பாங்கல்ல, அது மாதிரி இங்கே எல்லோரும் உட்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கோம் சரிங்களா. அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம மேலே ஏறி போகும்போது அதோடய கல்வெட்டுகள்லாம் இருந்துச்சு. கல்வெட்டுகள்லாம் கல் சுவர்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் அதை பார்க்கும்போது இங்கே பாரு அருள்மிகு பாலமலை ரங்கநாத கோவிலோட கஞ்சி தீர்த்தமா. இங்கே ஒரு கஞ்சன் தீர்த்தம், இதுதான் அந்த சக்கர தீர்த்தம்னு சொல்லுவாங்க. இந்த குடிநீர் தான் மிக சுத்தமான, இங்கே ஊற்றால் வருது. இதெல்லாம் ஊற்றால் வந்து நம்ம நோய் நொடி எல்லாமே தீருன்ட்டு இங்கே ஒரு தீர்த்தம் இருக்குது. அது இல்லாமல் ஒரு மரத்துக்கு அடியில் ஒரு பெருமாள் சாமியை வச்சு வணங்கியிருக்காங்க. இதெல்லாம் எப்படின்னா இது பழங்குடியினர் இருக்காங்கள்ல அந்த காலத்துலேருந்து. இந்த பாலமலை கோவில் உள்ள சுயம்பா உருவான பெருமாள் சிலை இருக்குல்ல, இங்கே பார்க்குறது வந்து சித்தர் கிருஷ்ணானந்தா சுவாமி அவரோட சித்தர் வந்து உள்ளே இருக்குது. இப்போ வந்து லாக் பண்ணியிருக்காங்க. இங்கே பாரு இந்த உரல், அந்த காலத்தில் வாழ்ந்த சித்தர்கள் இது மாதிரி கல்லை உடஞ்சி உரலாக யூஸ் பண்ணியிருக்காங்க எல்லாத்துக்குமே. இந்த கோவில் வந்து 500 ஆண்டு பழமையான ஒரு பெருமாள் சாமி. இதன் பாலமலையின் வழியாக மேல்முடி அரங்கநாதர் கோவிலுக்கும் மேல்முடி கைலாசநாதர் கோவிலுக்கும் போகிற வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கும். தேங்க்யூ, லவ் யூ ஆல்.